வெல்கம் டு முத்தாரா ஆலினா. இன்றைக்கி நம்மளுடைய ஸ்பெஷல்மா விட்டமின் சி மீன் குழம்பு. ரொம்ப ஹெல்த்தியான மீன் குழம்பு. பக்கத்தில் சாலை பொரிஞ்சிக்கிட்டு இருக்குது. வாங்க கடைக்கடன்னு பார்ப்போம். சாலை மீன் வாங்கியிருக்கோமா, நல்லா கழுவி உப்பு போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சம் பொறிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாலை மீனுமா புளி சேர்க்காமல் குழம்பு வைக்க போகிறோமா. விட்டமின் சி சத்து நிறைஞ்சி அந்த காயை வச்சு சூப்பரான மீன் குழம்பு. ஒரு அஞ்சு தக்காளி போலமா, அஞ்சு தக்காளியும் சொல்ல முடியாது. ஏன்னா குட்டி தக்காளியும் பெரிய தக்காளியுமா இருக்குது. இந்த தக்காளியை அரைச்சிக்கிட்டுதேன். இப்போ இந்த நெல்லிக்கெல்லாம் ஒரு பிடி எடுத்துமா, கொட்டையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிடுதேன். அப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாமா, கொட்டையை எடுத்துக்கலாம். கொட்டையை எடுத்துட்டோமா, இதை நம்ம அரைச்சிக்கிடலாம். ஏன்னா இதை வச்சு தான் குழம்பு வச்சுருக்கனே கண்டுபிடிக்கக்கூடாது எங்கள் வீட்டால். இப்படி சாப்பிடும் போதுமா படில் கடிப்பிடுமா திண்டுக்கு முட்டி பேசுவார். அதுக்கு நம்ம அரைச்சி ஊற்றிட்டோம்னு வச்சுக்கிறோம், கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இவ்வளோ சத்தான காயை நம்ம வந்து அவருக்கு நல்லது தான் செய்கிறோம், அதனால் தப்பு இல்லை. மறைமுகமாக செய்கிறது ஒரு அரை பல்லாரியுமா நாலஞ்சு சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிக்கிடலாம். கொஞ்சோண்டு இருக்கனால அரையாது, இதெல்லாம் போடும்போது சட்டுன்னு அரைஞ்சிரும். நெல்லிக்காயை அரைச்சி எடுத்தாச்சுமா, எங்கள் வீட்டாட்ட வந்து சாப்பிட்டு முடித்த உடனே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கமா பார்க்கலாம், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆனாலும் மனுஷன் நல்லாயிருக்குன்னு சொல்ல மாட்டார், அது வேற. இப்போ இந்த தக்காளிமா, இந்த வெங்காயம், நெல்லிக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். நான் எதுக்கு இப்படி யோசிக்கணாமா, மீன் குழம்பு தேங்காய் சட்னிலாம் அப்படின்னு யோசிக்கணும். இந்த நெல்லிக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் சாப்பிட முடியல, பல்ல கூச்சம் தாங்க முடியல. இதோட சத்துக்கள் பார்த்திங்கன்னா மற்ற எல்லாத்த விட நிறையவும் கூட விட்டமின் சி அதிகம். சின்ன பிள்ளைகளை பார்த்திங்கன்னா கணக்கில் அடங்காமல் சாப்பிட்டது, ஆனால் சாப்பிட்டது இப்போ இப்படி ஒத்துக்க மாட்டேது, பல்லெல்லாம் கூசுது. அப்போ அதை நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி யோசிச்சதுமா, மீன் குழம்பு தேங்காய் சட்னி இந்த மாதிரிலாம். பத்தல் பொடி, மஞ்சள் பொடி, வீட்டு மசாலா பொடிமா. வீட்டு மசாலா பொடினா எல்லா பருப்பு வகையெல்லாம் போட்டு திரித்து வச்சுருப்பேன், நல்லா வந்து கிரேவி கிடைக்கும். கையோட கொஞ்சம் வெந்தய பொடி போட்டுக்கலாமா, இந்த மாதிரி டப்பாலாம் இருக்கும்போது எழுதி வச்சுக்கிடுவேன் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. ஒரு ஸ்பூன் வாக்கில் போட்டுரும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயம் வந்து நல்ல மணமாகவும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்ல எண்ணெயை விட்டு வதக்கிக்கிடலாம். இப்படி சுருளை சுருளை எடுக்கணுமா, அதுக்கப்புறம் தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம். இந்த மிக்சி ஜாரை கழுவுன தண்ணிமா, அதை ஊற்றி விட்டுறலாம். இந்த பதத்துக்கு வச்சாதாம கிரேவி பதத்துக்கு வரும், அதனால் இந்த அளவு தண்ணி எனக்கு போதும். எங்கள் வீட்டு குழம்பு தேவைக்கு இவ்வளோ போதும். கையோட ஒரு பிடி உப்பு போட்டு விட்றலாம், தேவைக்கான உப்பு. இந்த சாலை மீனையும் போட்டு விட்ருவோம். மீனிலே எவ்வளோ மீன் இருந்தாலும் எனக்கு சாலை மீன் ரொம்ப பிடிக்குமா, அது என்னென்னே தெரியாது. சாலை மீன் அடிச்சிக்கவே முடியாது, அதனால் சாலை மீன் ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. நீங்கள் குழம்பு வச்சு பாருங்களேன், எல்லா மீனை விட அந்த சாலை மீன் குழம்பு வச்சுன்னு அப்படி எண்ணெயாக முதக்கும். ஆனால் எங்கள் வீட்டாளுக்கு பிடிக்காதது சாலை மீன். சாலையை வாங்கிட்டியா ஓலையை வாங்கிட்டியா அப்படிம்பாங்க. கிடைக்கிறது தானே, இந்த ஊரில் என்ன கிடைக்கும் அதானே வாங்க முடியும். சந்தைக்கு போனால் நல்ல டிசைன் டிசைனாக வெரைட்டி வெரைட்டியாக மீன் கிடைக்குமா. இன்றைக்கி இங்கே உள்ளூர்லேயே வாங்கிட்டேன். இனி மீன் குழம்பு கொதி வந்துருச்சுமா, சிம்மில் வச்சு அப்படியே மூடி விட்டுறலாம். எப்போவுமே மீன் குழம்பு கொதி வந்துட்டுனா சிம்மில் வச்சுருங்க. மீன் குழம்பை வாயில் வச்சு பார்த்தோமா, முக்கியமான ஒன்றை மறந்துட்டேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது என்னதுன்னா பச்சை மிளகா. பச்சை மிளகா போடாத மீன் குழம்பு ருசியே இருக்காது. அந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் தனியாக இருக்கும் பார்த்திங்களாமா. மீன் குழம்பு அப்படியே இந்த சாலை மீன் எப்படி இறங்கியிருக்கு பாருங்கள், எண்ணெய் சத்து அப்படியே சுற்றி சுற்றி விட்டு கிண்டி கொடுக்கக்கூடாதுமா, கிண்டி கொடுத்தா உடஞ்சிடும் மீன். அரிநெல்லி, சீமை நெல்லி போட்ட மீன் குழம்பு ரெடிமா. உப்புக்குமா கடுகு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. பாவ் கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செமையாக இருக்கா, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குமா. கிடச்சுன்னா ட்ரை பண்ணி வச்சு பாருங்கள் எந்த மீனுக்கும். இதை மொத்தமாட்டு ஒரு ரெசிபியாட்டு செஞ்சு வைக்கலாம்னு நினச்சோமா, ஒரு சித்தி வந்தாங்க பார்த்துக்கோங்க. பார்த்தோன்னே அவங்க இது யாது ரொம்ப நாள் ஆச்சே சாப்பிட்டனாலும் அவங்களுக்கு இந்த அளவு கொடுத்துட்டோமா, அதனால் இது எனக்கு தேவைக்கு ஏதாவது ரெசிபி செய்ய ஆகணும் பத்திரமா எடுத்து வச்சுட்டேன். இதை மாதிரி சர்க்கரை பாகுலாம் காய்ச்சி அதை போட்டு எடுத்து சாப்பிடலாம். சின்ன பிள்ளைங்க இருந்தால் செஞ்சு கொடுக்கலாம். சின்ன பிள்ளைங்க வீட்டில் இல்லையா, என் மகனுக்கு இந்த மாதிரி காரமாக தான் பிடிக்கும். இந்த பாருங்கள் எவ்வளோ நீர் விட்டுட்டு பாருங்கள், அவன் இதை வச்சு வச்சு சாப்பிட்டுப்பான். இதை நான் ரெசிபியாட்டு அப்பப்போ தேங்காய் சட்னி ஏதாவது அரைச்சி சாப்பிட்டுப்பேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுமா, சாப்பிடும் போது கண்டிப்பாக காட்டுதேன், சைலண்டாக காட்டுவேன். அதே மாதிரிமா ஆரஞ்சு பழம் நிறைய பேருக்கு பிடிக்காது, எங்கள் அம்மாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிடிக்காது, எங்கள் அப்பாக்கெல்லாம். என்ன பண்ணான்னா ரசம் வச்சு குடிக்கலாம். நமக்கு உடம்புக்கு எதெல்லாம் ஒத்துக்கலையோ அதை கொஞ்சம் மாற்று வழியாக அதோடய இயற்கைத்தன்மை மாறாமல் நம்ம சாப்பிடலாம். அதுக்கு தான் மாற்றி யோசிக்கணுமா. எல்லாருக்கும் எல்லாமே ஒத்துக்கணும்னு சொல்ல முடியாதுமா, சில பேருக்கு கத்தால ஒத்துக்கும். ஆனால் எனக்கெல்லாம் கத்தால வந்து அப்படியே டைரெக்டாக சாப்பிட்டானா அப்படி மறந்துடுவேன், அவ்வளோதான். மீன் சாப்பிடும் போதுமா கீரை சாப்பிடணும். கீரை சாப்பிட்டீங்கன்னா கண்ணான கண்மணிக்கு நல்லதுன்னு பல தடவை சொல்லியாச்சுமா. அதனால் என்ன பண்ணேன்னா குண்டக்கா மடக்கான தேங்காய்லாம் திருவி போட்டு ஒரு கீரையை வச்சாச்சு, முருங்கைக்கீரையை.
இந்த மீன் குழம்போட ருசிமா சொன்னால் புரியாது, ருசித்தாதான் தெரியும். அவ்வளோ சூப்பராக இருக்குமா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அரிநெல்லிக்காய் கிடச்சிச்சின்னா மெயின் அந்த வெந்தயம் சேர்த்துருக்கனால செமையாக இருக்குது. இந்த மாதிரி என்னோடய அனுபவங்களை பகிர்ந்துக்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. நன்றிம்மா. வீட்டில் வழுக்க தேங்காய் இருந்துச்சுமா, அந்த வழுக்க தேங்காயெல்லாம் சும்மா திருவி போட்டு கீரையை வச்சாச்சும்மா, ஒப்பேத்தியாச்சும்மா. மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். பசியில் எவனுக்கு தெரியும், பசியில் எவனுக்கு தெரியுமா, நல்லா இருக்க போய் தானே வாய முடிட்டு இருக்கு. சாலை மீன் கிடைக்கிறது தான் வைக்க முடியும், கொண்டு வந்தது தான் வைக்க முடியும். சாலை மீனை வேற மீன் தான் வாங்கியிருக்க மாட்டேன்னா. சாலை மீன் சாப்பிடு, சாலை மீன் எவ்வளோ நல்லது. ஹாய்மா, பார்த்தீங்களாம்மா எப்படின்னா அவரோட சின்ன சின்ன அசைதை தான் போட்டிருக்கேன். ஃபுல்லாக பேசுகிறத கேட்டிங்கன்னா நீங்களும் ஷாக் ஆயிடுவீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, புருஷன் வந்து நமக்கு சர்டிஃபிகேட்டு கொடுக்கணும், புகழணும்னு ஆசைப்படலாம், அது ஆசை எல்லாருக்குள்ளே தான். அப்படி இல்லையா கண்டுக்க கூடாது. ஒரு சமயம் புகழ்ந்துட்டு அடுத்த சமயம் அதை ஏங்க சொல்லும், இதே அதே பழகி போயிடும். ஒரு சின்ன உதாரணத்துக்குமா, வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம வாழ்க்கை எப்படின்னு தெரியாது. எப்படின்னா இந்த வருஷத்தோடு எனக்கு 25 வருஷம் கல்யாணம் கழிஞ்சு வெற்றிகரமாக முடிஞ்சாச்சுமா. கல்யாண நாள் அன்றைக்கி அவர்கிட்ட கேட்கேன், ஐயா அன்றைக்கி என்ன நாள் தெரியுமா அப்படின்னு. எவனுக்கு தெரியும் அப்படிங்கிற. அதனால் இதெல்லாம் பழகி போச்சு, கடந்து போச்சுமா.